கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். வணக்கம், என் பெயர் ஆதே தேஜித். நான் ஸ்ரீ ஜெயந்திரபள்ளியில் 4வது வகுப்பு படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு 2 நண்பர்கள். 2 நண்பர்கள் சோமு ராமு. அவங்க காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு கரடியை பார்த்தாங்க. சோமு வந்து மரம் ஏற தெரிஞ்சதுனால மரம் ஏறிட்டான். ராமு வந்து கீழே நின்று யோசிச்சுட்டு இருந்தான் என்ன பண்ணுறதுன்னு. அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்கள கரடி செத்து போனவங்களை சாப்பிடாதுன்னு சொன்னான். அப்புறம் வந்து அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணான். அந்த கரடி வந்து கிட்ட மூந்து பார்த்துட்டு போயிடுச்சு. சோம் வந்து மரத்துலேருந்து கீழே இறங்கி ராம்கிட்ட வந்து கரடி வந்து உன் காதலி என்ன சொல்லிச்சுன்னு கேட்டான். ஆபத்தில் உதவி செய்வாத நண்பர்களை இது எப்பவுமே சேர்த்துக்க கூடாது, விலகிக்கணும், அதனால அவங்க கூட பேசலை. அதுக்கப்புறம் வந்து அவன் சாரி சொல்லிட்டு நம்ம இனிமேல் நண்பராக இருக்கலாம், நான் எப்பவுமே உனக்கு உதவி பண்ணுறேன், ஆபத்துலேயும் உதவி பண்ணுறேன்னு சொன்னான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ரைஸ் தாங்க. நன்றி. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.